ஹலோங்களே, இது ஒரு ஃபன் போஸ்ட். ஓகேவா? நான் மீன ராசி, அதனால ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன். குரு பயிற்சி பலன், சரியா? ஃபன் போஸ்ட் தான், சும்மா சிரிக்க வைக்கிறதுக்கு தான். மீனராசி நேயர்களே, இவ்வளோ நாள் உங்களுக்கு எல்லாமே இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கும். பரவாயில்ல, இந்த குரு பலனுக்கு அப்புறம் ஒரு வருஷமாச்சு எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து அமையும். அப்புறம் எதை தொட்டிங்கனாலும் அதில் சக்ஸஸ் தான். அதனால் தைரியமாக எந்த வேலை வேணாலும் இறங்கி செய்யுங்க. உங்கள் கூட குரு இருப்பார். அப்புறம் உங்கள் வாயிலையும் சனி இருக்கும். சனி வந்து உங்களை உசுப்பேத்திட்டே இருக்கும், இல்லைனா உங்களுக்கு ஏழரை கொடுத்துட்டே இருக்கும் சனி பகவான். உங்கள் ஜாதகத்தில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்லது ஃபுல்லாக குரு பகவான் கொடுப்பாரு, கெட்டது ஃபுல்லாக உங்களை செய்ய வைக்கிறது சனி பகவான் தான். அதனால் டோன்ட் வரி, ஹாப்பியாக இருங்க. மீனராசி நேயர்களே, இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இப்போ டிஷ்ஷும் நடந்துகிட்டே இருக்கும்ல, அது வந்து கண்டிப்பாக இந்த குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலே தீந்துரும். உங்கள் டிஷ்ஷும்லாம் ஒரே கொஞ்சலாக மாறிடும். அதனால் பொறுமையாக இருங்க. ஆல்ரெடி என்னை மாதிரி சிங்கிள் மதர்ஸ் இப்படி பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நார்த் அண்ட் சவுத் போல் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது தெய்வங்களே. அது வந்து பிச்சுக்கும், வேற வழியே கிடையாது. அது ஆண்டவன் அன்னைக்கே தலையெழுத்து அப்படி உங்களுக்கு எழுதியிருக்கிறான். ஏன்னா மீனராசிக்கு நான் பார்த்த வீடியோஸில் வந்து செகண்ட் மேரேஜ் தான் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க உறவுகளே. செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கோங்க, டிவோர்ஸ்க்கு அப்புறம் லீகலாக. இல்லை அப்படின்னா தனியாகவே முடியலையா, பேசாமல் இப்படியே சன்னியாசியாகவே இருந்துருங்க. கல்யாணம் ஆன சன்னியாசியாக இருந்துருங்க, லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள், சொசைட்டிக்கு வேண்டி நிறையா பண்ணுங்கள் மீனராசி நேயர்களே. அப்புறம் முக்கியமான பாயிண்ட் வந்து, சொசைட்டிக்கு வேண்டி செகண்ட் மேரேஜ் வேண்டாம், செப்பரேட் ஆனது டிவோர்ஸ் ஆனது அப்படியே சிங்கிளாகவே பேரண்ட்டாக இருந்துக்கிறீங்க அப்படின்னா கூட ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் ஆம்பளை பையனையோ பொம்பளை பிள்ளையோ நம்பவே நம்பாதீங்க. நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்த்துட்டு நாளைக்கு வந்து ஹோம் நர்ஸ் உங்களை பார்த்துக்கிற அளவுக்கு உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் மேலே வளர்த்தி வச்சுக்கிட்டு குழந்தைங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. அன்கண்டிஷ்னலாக அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பண்ணிவிட்டு சிவசிவா அப்படின்னு இருந்துருங்க. வேறு வழியே இல்லை மீனராசி நேயர்களே, இதுதான் நம்ம தலையெழுத்து. சும்மா ஃபன் ப